சாப்பிடுங்க. மீன் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சென்னைக்கு வந்தோம், அதனால பிள்ளைகள் எல்லாரும் மீன் சாப்பிட ஆசைப்பட்டுச்சு. எல்லாரும் மீன் சாப்பிட்டுக்கோம். அப்படியே கடற்கரைக்கு வந்தோம். ஆனந்தத்தில் எல்லாரும் மீன் சாப்பிட்டு வாங்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கா? நிமிஷம் ரொம்ப ஊத்தாத, உங்க தேவைக்கு ஊத்துங்கடா. எடுத்து சாப்பிடுங்க. முள்ளு இருக்காம அஞ்சு மணிக்கு, ஆமா 4 மணிக்கு கிளம்பி இறங்கிடுவோம். ஓடங்குடி நாங்க சென்னைக்கு இப்படி வந்தோம். வந்துட்டு அப்படியே மீன் சாப்பிட்டு இப்பதான் பெரிய பெரிய மீன் வாங்கினோம். கனவா மீன், நெத்திலி மீன் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். மனோ சென்னையில் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு, வந்துட்டோம். அது ஆனந்த வந்து எல்லாரும் வந்தோம், உட்காந்துருக்கோம். மீன் எப்படி பாருச்சு மீன் தீமா? ஆ வாங்க வாங்க வாங்க. திடீர்னு நமக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸு, நமக்கு நண்பர் வந்துட்டாங்க. அதான் முடிச்சா என் பொண்ணு வாமா, என் பொண்ணு தான், என் பொண்ணு. நீ தான் சென்னைக்கு வந்திருக்கா இன்னைக்கு? நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து எல்லாருமே உட்காந்துருக்கோம் மீன் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். வந்துட்டு நேராக பிள்ளைகளை கூப்பிட்டு நேராக வந்து எது என்ன பாரு பீச்சு அடங்கு பட்டணம் பார்க்கம்மா, பட்டணம் பார்க்கும் பீச்சு. இந்த எப்போ மீன் கட்ட சாப்பிடணும், மீன் சாப்பிடணும்ல, அந்த அக்கா கடைக்கு வந்தோம். என்ன பெரிய மீன்லாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு. ஓகே, நம்மளே இப்போ நாங்கள் வந்து மீன் சாப்பிட்டோம். சாப்பிட்டு தான் இந்த மீன் தான் ஆர்டர் பண்ணோம். பேர் தெரியல. வெளியிலே பீச்சு போனோம், ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, நடக்க முடியலன்னு சொல்லி நாங்கள் வந்து பட்டணம், எது பட்டணம், பட்டணம், இப்போ பட்டணம் பீச், ஆ பட்டணம் பீச்சுக்கு வந்தோம். போமா நேரம் போமா. சட்டாச்சி போமா நேரம். சரி வரக்கா, போயிட்டாரு. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அதாவது நம்ம இந்த அக்கா கிட்ட சாப்பிட வருவோம். சாப்பிட்டு பார்த்தீங்களா, மீன் அவ்வளோ பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய மீன் சாப்பிட்டோம். கடைக்கு வந்தோம் சாப்பிட்டு பசங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு மீன் பிடிச்சி ஓகே உமா கிளம்ப சென்னைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம். ஊர் போகக்குள்ள எல்லாம் டோல்கேட்டு கிடக்கு. பட்டாச்சி இந்த கட்டில் கிட்டலாம் போட்டு உள்ள படகுக்கு நல்லா வசமா இருக்கும். எந்த வண்டி வாங்கினாலும் எங்களுக்கு இடம் காணாது. அது எங்க முத்தம்மாக்கா இருக்காட, அவளுக்கு காணவே காணாது. அது உடஞ்சிடாம அவாடு பாதுகாத்து.